ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு கபு ராஜாக்களோடும் ராஜா கணோடும் உட்கார செய்பவ நமக்கு உண்டு இஸ்வரே நம்பு கத்தரை நம்பு கத்தரை நம்பு வேலை அவருணையும் கேடக மாணவம் அவரு துணையும் கேடக மாணவம் அவருணை விட்டு விலகுவதில்லை அவருணையன்றும் கைவிடுவதில்லை அவருணை விட்டு ல்லை அவருங்கும் கை விடுவதில்லை உள்ளம் கையில் பாரைந்தவர் அவருணையன்றும் மரப்பதும் இல்லை உள்ளம் கையில் பாரைந்தவர் அவருணையென்றும் மரப்பதும் இல்லை

நீ போதும் அக்கினி நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும் அக்கீனி பற்றாது ஆறுகள் பொருளார் ஆண்டு வருன்னோடு இருப்பதாலே அக்கீணி பற்றாது ஆறுகள் பொருளார் ஆண்டு வருன்னோடு இருப்பதாலே இஸ்வவேலே கத்தரை நம்பு கத்தரை நம்பு கத்தரே நம்பு இஷ்டவேலே அவரும் துணையும் கேடகமானவ அவரும் துணையும் கேடகமானவ ஹெப்ரோன் விஷன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் என்பதாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடிச்சபிப்போம் ஹலோ லூயா எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் அப்பா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாய் உடைய பிள்ளைகள் மத்தியிலே கிரியேட் செய்ய வேண்டும் தகப்பனே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறதாய் ஆரோக்கியம் ஊட்டுகிறதாய் காணப்பட கிருவை செய்தலும் புத்துயிர் அளிக்கிறதாய் காணப்பட கிருமை செய்தாலும் கிரியை செய்யாதபடி காத்துக் தகப்பனே இயேசுவின் இன்ப நாமத்தில் சிவங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட எப்படி கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்ற தலைப்பில் பேசவில்லை நம் ஆண்டவுடைய சமூகத்திலே அநேக காரியங்களை கேட்கின்றோம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை தெரியாமலே நாம் உண்டு என்ன கேட்க வேண்டும் என்பதை தெரியாமலும் நாம் கேட்கின்றோம் இதனால் நாம் ஏற்ற பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கின்றவர் கேட்கிறதற்கு பதில் கொடுக்கின்றவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே மாறாதவராயிருக்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் என்ன காரியத்தை ஆண்டவுடைய சமூகத்தில் கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்பதுதான் ஆண்டவுடைய இருக்கிறது யோவான் சிவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பேன் இதை மட்டுமே நாம் இன்றைக்கு பிடித்துக் கொள்கின்றோம் இதற்கு முந்தைய பகுதியில் இதனுடைய முக்கியமான கருத்து அமைந்திருக்கிறது ஆண்டவரே நான் கேட்கின்றது எனக்கு கிடைக்கவில்லையே தகப்பனே இந்த உலகத்தில் ஆண்டவுடைய சமூகத்திலே கேட்காதவர்கள் யாரும் இல்லை கடவுளே என்று கதறாதவர்கள் யாரும் இல்லை நம்மை படைத்தவருடைய உதவி தேவை என்று நாம் எல்லாரும் நாடி தேடுகின்றோம் ஆனால் பதில் பெறுகின்றவர்கள் சிலர் மாத்திரமே ஏன் ஆண்டவர் மாறி போய்விட்டாரா அவர் பொய் சொல்லுகிறவரா இல்லை அதற்கு முந்தைய வார்த்தைகளை நீங்கள் தியானித்து பாருங்கள் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் இதை நாம் செய்கின்ற போது நாம் கேட்கின்ற காரியங்கள் கிடைக்கின்றது நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் திஸ் இஸ் த கண்டிஷன் இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிற்று என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற காரியங்களை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கேட்கின்றோமே ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு யோசித்து பாருங்கள் நான் கேட்ட காரியத்தில் எத்தனை காரியங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறது இஸ் இட் எ ஒன் வே ப்ராசஸ் ஒரு ஒன் வே ஆக இருக்கின்றதா இது வே ப்ராசஸ் தான் ஒரு கம்யூனிகேஷன் என்று தொடர்பு என்று சொல்லுகின்ற போது இரண்டு பேரிடத்திலிருந்தும் மாறி மாறி அதற்குரிய பதில் வர வேண்டும் இன்றைக்கு நாம் அநேகர் ஜபிக்கின்றோம் ஆண்டுவிடத்தில் ஜபித்தேன் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவடத்திலிருந்து பதில் இல்லை தேவனுடைய சமூகத்திலிருந்து பதில் வேண்டும் அந்த பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்முடைய காரியங்களை ஆண்டவடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கும் முன்னதாக ஆண்டவரில் நான் நிலைத்திருக்கின்றேனா அவருடைய வார்த்தைகள் என்னில் நிலைத்திருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை அறிந்துவிட்டு நாம் செபிப்பது நல்லது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருக்கும் எப்படி நாம் ஆண்டவிடத்தில் அப்படியானால் கேட்பது ஒன்றாவதாக நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போ சொல்லாகிய பவுல் சொல்லுகிறார் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் யாருக்குத்தான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க முடியும் ஆண்டவருக்குள் இருக்கிறவர்களுக்கு தான் சந்தோஷமாயிருக்க முடியும் இஃப் காட் இஸ் வித் ஹூ கேன் ஸ்டாண்ட் அஸ் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற போது நம் தைரியமாக எந்த சூழலிலேயும் சந்தோஷமாய் நிற்க முடியும் ஒருவரும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாதே அது சாத்தானாக இருக்கலாம் உலகத்தாராயிருக்கலாம் வேறு எந்த காரியங்களாக இருக்கலாம் ஒன்றும் நிற்க முடியாது கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாய் நாம் சந்தோஷமாய் இருப்பதுதான் ஒரு அடையாளமாய் இருக்கிறது மத்திய சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சாஸ்திரிகள் ஏசு கிறிஸ்து பிறந்தபோது போது அவரை காண செல்லுகின்றார்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் மகிழ்ச்சியாய் அவர்கள் இயேசுவை காண வேண்டுமென்று நட்சத்திரம் தோன்றின போது அவரை காணும்படியாய் தேடி வருகிறார்கள் அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்ததற்கு மே இடத்திற்கு மேலே நின்றபோது அதை காண்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் என கேட்கின்ற அன்பு கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை கண்டால் அவர்தான் நீதியின் சூரியனாகிய சு கிறிஸ்து சூரியன் என்பது ஒரு நட்சத்திரமை ஆண்டவர் அவரைத்தான் நான் நட்சத்திரம் என்று நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நட்சத்திரத்தை நாம் கண்டுவிட்டோம் என்றால் நிச்சயமாய் நாம் துக்கமுகத்தோடு அல்ல சந்தோஷமாய் நாம் வாழ முடியும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும் ஆபகுக் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆகிய வசனங்களில் என்ன சொல்லுகின்றார் அத்திமரம் துளிர் போனாலும் திராட்சை செடியில் போனாலும் அத்திமரம் ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும் கிடையில் மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் எிப்பின் தேவனுக்குள் கூறுவேன் என்று சொல்லுகிறார் ஹவ் இஸ் இட் பாசிபிள் இது எப்படி முடியும் இந்த கருத்தை சொல்லுகின்ற போது வேத வார்த்தையை சொல்லுகின்ற போது நான் இருக்கின்றேன் நான் கடன் பாரத்தால் இருக்கிறேன் நான் பல பிரச்சனைகளோடு கூட இருக்கிறேன் என்று தொழிலே தோல்வியுட்டு இருக்கிறேன் எப்படி நான் இருக்க முடியும் இருக்க முடியும் கர்த்தருக்குள் இருந்தால் நீங்கள் அவருக்குள் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் இருக்கிறீர்கள் என்றால் திஸ் இஸ் அ சிம்பிள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது நீங்கள் அவருக்குள் இருக்கின்றதற்கு எனவே என்னை கேட்கின்ற அன்பு ஆத்துமாவை நீங்கள் செபிக்கிறதற்கு முன்பாக ஒன்று உங்களை சோதித்துப் பார்த்து நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்னுடைய சூழல்கள் எல்லா சூழல்களிலும் நான் அவருக்குள் நான் கர்த்தர் கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் அந்த நம்பிக்கை தான் அந்த மகிழ்ச்சியையும் அந்த சந்தோஷத்தையும் கொடுக்கிறது எனவே முதலாவதாக நீங்கள் உங்களை ஆராய்ந்து அறிய வேண்டியது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இரண்டாவதாக திருப்பிய நான்காம் அதிகாரம் ஆரவசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்ரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்ரத்தோடு கூடிய வேண்டிதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இரண்டாவது அடையாளம் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்றால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம் அவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்க வேண்டும் கர்த்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆகையால் என்னத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகார் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகின்றார் எண்ணத்தை குடிப்போம் ஆகையால் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷிப்பிக்கிறாரே உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள் அவைகளை உங்கள் பிதா உடுத்து வைக்கிறாரே சாலமன் முதலாய் அவைகளில் ஒண்டைப் போகலாகிலும் வித்தது இல்லையே உடுத்து கொண்டது இல்லையே அப்படியானால் உங்களை உங்கள் பரம பிதா போஷிக்க மாட்டாரா உங்கள் பரம பிதா உடுத்து வைக்க மாட்டாரா எனவே நீங்கள் ஒன்று கம் கவலைப்படாதிருங்கள் நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்பதுதான் ஆண்டவுடைய வார்த்தையாயிருக்கிறது இந்த வார்த்தையை நாம் நமக்குள்ளே கொண்டு வருவதில்லை நாமே பாரம் சுமக்கிறவர்களாக இருக்கின்றோம் ஜபிக்கின்றோம் சந்தோஷம் நமக்கு இருக்காது கவலையோடு கூட ஜபிப்போம் வேதனையோடு கொண்டே இருக்கிறோம் பதிலும் இல்லை காரணம் என்ன நாம் கவலைப்படுகின்ற போது கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரத்தை நாம் இறக்கி வைக்கவில்லை அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கிறதென்றால் கீழ்ப்படுகிறோம் என்றால் நிச்சயமாய் அவர் நமக்குள் இருக்கின்ற போது நமக்கு எதற்கு கவலை என கேட்கின்ற அன்பு ஆத்துமாவை ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் காட்டு புறாக்களை போஷிக்கின்ற தேவன் காட்டு புஷ்பங்களை போஷிப்பிக்க உடுத்துவிக்கின்ற தேவன் நம்மையும் உடுத்துவிக்க வல்லவராயிருக்கிறார் என்கின்ற வல்லவராயிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு தேவை எனவே அந்த விசுவாசம் இருக்கின்ற போதுதான் கர்த்தர் மீது நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கிறோம் அவருடைய வார்த்தை அதுதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் பாரம் நீ சுமக்க வேண்டாம் நான் சுமக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றபோது அந்த வார்த்தை எங்கே போயிற்று நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அந்த வார்த்தையின்படியே நம்முடைய பாரத்தை அவர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு ஜபிப்போம் என்றால் நம்முடைய ஜபம் கேட்கப்படும் ஹலலூயா இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கின்றோமா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கின்றோமா அப்படி அந்த நிலைக்கு நீங்கள் வந்த பின்பு இப்போது நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கலாம் ஹலலூயா உங்கள் விண்ணப்பம் மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் பிலிப்பியர் நான்கு ஆறில் அதைத்தான் சொல்லுகின்றார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் இப்போது நம்முடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் இதுதான் உங்களுக்கு என்ன மனு இருக்கின்றது ஆண்டவனத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன வாட் அப்ளிகேஷன் யூ நீட் டு கிவ் டு காட் ஆண்டவுடைய சமூகத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டிய அப்ளிகேஷன் என்னது எதை சப்மிட் பண்ண வேண்டும் அந்த மனுவை இப்பொழுது ஆண்டவுடைய சமூகத்திலே நீங்கள் வயுங்கள் இருங்கள் எப்பொழுதும் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் இப்போ இனிதான் நீங்கள் செய்ய வேண்டியது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டியது அதைத்தான் எபேசியர் ஆறு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த சமயத்திலானாலும் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்பு நான்காவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஒரு மனுவை நாம் புட்டப் பண்ணுகின்ற போது ஒரு அப்ளிகேஷன் புட்டப் பண்ணுகின்ற போது அதன் கீழ்ப்பகுதியில் நாம் தேங்க்யூ என்று எழுதுகின்றோம் நன்றி என்று எழுதுகின்றோம் ஆண்டவுடைய சன்னிதானத்திலே நாம் விண்ணப்பிக்கின்ற போது அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் அப்படி என்றால் நன்றியோடு நன்றி செலுத்துங்கள் ஸ்தோத்திரம் என்றால் நன்றி ஆண்டவரே நான் உம்மிடத்தில் ஒப்புவித்திருக்கிற விண்ணப்பத்தை நீ கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒருவேளை உடனே நடந்திருக்காது நாம் நம்புகிறோம் நாம் விசுவாசிக்கிறோம் அது என் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு கூட நீர் அதை நிறைவேற்றினமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி எந்த விண்ணப்பத்தை இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே வைத்திருந்தாலும் நீங்கள் நான்காவதாக செய்ய வேண்டியது நீங்கள் நன்றி சொலுத்துங்கள் செலுத்துங்கள் தேவ சமூகத்திலே வைத்திருக்கிற விண்ணப்பத்திற்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி அதை செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இன்னும் எபேசியர் ஆறு பதினெட்டுல எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் விண்ணப்பம் பண்ணிய பின்பு வேண்டுதல் நாம் செய்ய வேண்டும் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடும் ஸ்தோத்திர செய்யுங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அதற்கு பின்பு நீங்கள் செய்ய வேண்டியது வேண்டுதல் செய்ய வேண்டும் சப்ளிகேஷன் ஆண்டவளத்தில் நீ செய்யுங்கப்பா அந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடுங்க தகப்பனே என் பிள்ளையுடைய திருமண காரியமா என்னுடைய வேலை காரியமா என்னுடைய கடன் பிரச்சனைகள் என்று விடுதலையா என்னுடைய தொழில் காரியத்தில் வெற்றியா என்னால் எனக்கு வருகிற சத்ருவினால் போ வருகிற போராட்டங்கள் என்று விடுதலையா எந்த உங்களுக்கு வெற்றி தேவை என்று விண்ணப்பித்தீர்களோ அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே சொல்லி வேண்டுதல் செய்யுங்கள் நீங்கள் ஆண்டு வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கின்ற போது அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஆவியிலே ஜபம் பண்ண வேண்டும் என்று எபேசியர் ஆறு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது சகலவிதமான வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் பண்ணி ஆவியிலே ஜெபிக்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும் அது என்ன ஆவியிலே ஜெபிப்பது நாம் ஜெபிக்கின்றோம் நமக்கு ஒரு ரெக்கமெண்டர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் ஜபித்து ஜபித்து பார்க்கின்றோம் தளர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம் விடாப்பிடியாய் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது பரிசு தாவியானவர் நமக்குள்ளே கடந்து வருவார் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறவராய் கடந்து வருகின்ற போது நம்மை தெரியாமல் ஒரு அழுகை உண்டாகும் தெரியாமல் ஒருவர் விண்ணப்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது ஆவியானவர் தாமே பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இதுவரைக்கும் நாம் விண்ணப்பப்படினோம் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தினோம் நாம் வேண்டுதல் செய்தோம் இப்போது நமக்காக பரிந்து பேச நமக்குள் இருக்கிற பரிசு தாவியானவர் கடந்து வருவார் அவர் கடந்து வருகின்ற போது விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும் அந்த வேண்டுதல் கேட்கப்படும் அழுகையோடு கூட ஆண்டவர் சமூகத்திலே நாம் செபிக்கின்றதாய் தெரியாது இன்னொருவர் நமக்குள்ளே நமக்காக பரிந்து பேசுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் யூ சுட் ரீச் தட் பொசிஷன் அந்த நிலைமைக்கு நாம் கடந்து வரும் வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு பின்பு கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆவியிலே நாம் ஜெபிக்க வேண்டும் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அவர் பரிசு தாவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கின்ற போது அந்த ஜபம் கேட்கப்படுகின்றது நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் இப்போது பரிசுத்தாவியானவரின் வேண்டுதலுக்கு பின்பு இந்த ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்கின்ற உறுதி நமக்கு உண்டாகின்றது இந்த மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதனால் அதன் பொருட்டு உண்டாகும் மன உறுதியுடனும் மன உறுதி ஒரு உறுதி நமக்கு உண்டாகணும் ஒரு கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாய் நான் கேட்ட காரியத்திலே கத்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் ஹலலூயா என் பிள்ளை ரட்சிக்கப்படவில்லையா தாறுமாறாய் நடக்கின்றதா என் குடும்பம் நல்வழியிலே இல்லையா ஆசீர்வாத குறைவுகள் இருக்கின்றதா ஆன்மீக நன்மைகள் சரீர நன்மைகள் குறைவா இருக்கின்றதா செல்ல முடியவில்லையா ஆண்டவரை தேட முடியவில்லையா சத்ருவினால் வருகின்ற நெருக்கங்கள் அதிகமாயிருக்கின்றதா என்ன போராட்டங்களாயிருப்பினும் இருப்பினும் விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று ஸ்தோத்திரம் செய்யுங்கள் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் அதற்கு பின்பு பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார் அவர் பரிந்து பேசினால் உங்கள் காரியங்கள் வெற்றியே அந்த நம்பிக்கையோடு என் காரியத்தில் வெற்றி உண்டு என்கின்ற மன உறுதி தான் அடுத்தபடியாய் காணப்படுகிறது மன அதன் பொருட்டு உண்டாகும் மன உறுதியுடன் உறுதியோடு இருக்க வேண்டும் ஒருவேளை ஒரு மாதமாகட்டி விட்டது பதில் அதற்கான ரிசல்ட் உண்டாகாதது போல் நாம் நினைக்கலாம் இல்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த தேர்த்தியான நேரத்திலே அந்த விடுதலையை உங்களுக்கு கொடுப்பார் பரிந்து ஆவியானவர் பரிந்து பேசியிருந்தால் அவர் நமக்காக வேண்டுதல் செய்திருந்தால் பிதாவானவர் அதற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதே இல்லை எனவே அன்பு தேவச்சனமே அந்த மன உறுதியை உங்கள் வாழ்க்கையிலே வைத்து கொள்ளுங்கள் மன உறுதியோடு இருங்கள் சற்றும் தளர்ந்து போகாதிருங்கள் இந்த மன உறுதியோடு மட்டும் போதாது அதன் பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களுக்காக செய்யும் வேண்டுதலோடும் காத்திருங்கள் காத்திருங்கள் நம்முடைய விண்ணப்பம் நிறைவேறும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் எபிரேயர் பத்து முப்பத்தி ஆறு இவ்விதமாய் சொல்லுகிறது நீங்கள் தேவண்டிய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படுக்கி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது நீங்கள் தேவண்டிய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கி பொறுமை உங்களுக்கு இருக்கிறது ஆண்டவர் பரிந்து பேசிவிட்டார் பரிசுத்தாவியானவர் பரிந்து பேசினார் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கை மன உறுதி அதோடு கூட காத்திருக்க வேண்டும் பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது என்ன காரியத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றியே தீர்வார் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் சொன்னால் நீங்கள் செழிக்கவே செய்வீர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் விசுவாசித்தால் தேவடிய மகிமையை காண முடியும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் காரியங்களிலே உங்களுக்கு ஒத்த வரும் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருந்தால் நிச்சயமாய் நீ மேலாவாய் நீ மேன்மையானதை கண்டு கொள்ள முடியும் நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னால் நீ தலைதான் ஆகுவாய் ஒன்று மாத்திரம் விண்ணப்பியுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தேவனத்தில் வேண்டுதல் செய்யுங்கள் பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியிலே வேண்டுதல் செய்யுங்கள் மன உறுதியோடு கூட இருங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் வெற்றி உங்களுடையதாகும் ஹலலூயா இந்த படிகள் நாம் நிச்சயம் தெரிந்தே ஆக வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே எல்லாரும் ஜபிக்கிறோம் ஆனால் பதிலில்லாத இல்லாத இருக்கிறது அநேகருக்கு ஆனால் நாம் இந்த காரியத்தை தெரிந்து கொண்டு ஜபித்தால் நிச்சயமாய் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்திலே கத்த நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஹலலூயா என்ன காரியம் உங்களுக்கு இன்றைக்கு வேண்டும் எந்த காரியத்திலே துவண்டு போய் போயிருக்கிறீர்கள் யாரிடத்தில் கேட்கலாம் என்று நினைக்கிறீர்கள் நான் என்ன செய்வேன் என்று நினைக்கிறீர்கள் எப்படி நான் ஆண்டவரே நான் முன்னேறி செல்வேன் என்று நினைக்கிறீர்கள் சம்மிட் இன் தீட் ஆஃப் காட் ஆண்டபடிய பாதத்திலே நீங்கள் சமர்ப்பித்து நான் செய்ய வேண்டிய முறைப்படி தேவ சமூகத்தில் கடந்து சென்றால் நம்பிக்கையோடு இந்த படிகளை நாம் பின்பற்றுகின்ற போது அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் நம் பல அல்ல பலனுள்ளவர்களாய் மாறி தீர்வோம் நம் தோல்வி உடையவர்களாக அல்ல நாம் வெற்றி உடையவர்களாய் மாறி தீர்வோம் அருமையான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு உங்களுடைய சூழல்கள் எதுவாய் இருக்கலாம் அந்த நேரத்தில் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதோடு என்ன ஜபிக்க வேண்டும் என்பதிலும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு இருக்கிறார் சீசர்களுக்கு மாதிரி ஜபம் செய்து கொடுத்தார் சொல்லிக் கொடுத்தார் அதன் பின்பு யோவான் சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்திலே சில வேண்டுதல்களை பிதாவிடத்தில் செல்லுகிறார் சொல்லுகிறார் கேட்கின்றார் அவர் பரலோகத்திற்கு செல்ல முன்பு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி தம்முடைய மக்களுக்கு சொல்லிவிட்டு பிதாவை நோக்கி சில வேண்டுதல்கள் வைக்கிறார் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார் நான் என்னுடையவர்களுக்காக நீர் எனக்கு தந்தவைகளுக்காக வேண்டுதல் செய்கிறேன் ஹலலூயா அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எவ்வளவு கருசனையுள்ள தெய்வம் பாருங்கள் அவர் ரட்சித்தது மட்டுமல்ல நமக்காக ஜீவனை தந்தது மட்டுமல்ல அவர் பரத்திற்கு ஏறின பின்பு அவர் பரத்திற்கு சென்ற பின்பு நமக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாய் பரிசு தாவியானவரை நமக்கு வைத்து போனது மட்டுமல்ல அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கடந்து சென்றார் ஹலலூயா நம்மை குறித்த ஒரு உத்தரவாதம் தான் நம்முடைய பரம பிதாவும் நம்முடைய தேவனும் நம்மை ரட்சித்தவருமாகியேசு கிறிஸ்துவாயிருக்கிறார் இன்றைக்கு என்ன கேட்கிறதான அன்பு ஆத்துமாவே உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றதா இயேசு கிறிஸ்துவ அதற்கு மாதிரியாயிருக்கின்றார் அவர் ரட்சித்தவர்களை அவர் தெரிந்து கொண்டவர்களை கைவிடவே இல்லை அவர்களுக்காக தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சில வேண்டுதல்களை செய்கிறதை நாம் பார்ப்போம் யோவான் சுவிசேஷம் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகின்றார் அவர்களை தீமையினு காக்கும்படியும் வேண்டிக் கொள்ளுகிறேன் எனக்கு தந்தவைகளை நான் உம்மிடத்தில் வருகிறேன் நீர் எனக்கு தந்தவைகளை நீர் கைவிடக் கூடாது அவர்களை தீமையினென்று காக்கும்படியாய் வேண்டுதல் செய்கிறேன் ஹலலூயா இன்னைக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விண்ணப்பமும் அதுதான் தீமையின் என்று காத்து கொள்ளுங்க ஆண்டவரை என் பிள்ளைகளை என் குடும்பத்தை என் தேசத்தை இந்த சந்ததியை கத்தருக்கு நடக்கிற மக்களை ஒவ்வொருவரையும் உண்மை அறியாத ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை தீமையினின்றி நீ காக்க வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பம் நாம் செய்ய வேண்டும் இது ஆண்டவர் பிதாவிடத்தில் செய்த விண்ணப்பம் அவர்களை தீமையின் என்று காத்து கொள்ளும் தகப்பனே தீமையின் என்று காத்து கொள்ள தேவன் ஒருவரே போதுமானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நிமிடம் வாகனத்தில் சென்றால் நான் என்ன ஆவேனோ எங்கு திரும்பி வருவேனோ இந்த பயம் ஏதும் நமக்கு தேவையே கிடையாது நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாக்கிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை அவர் உன்னை எல்லா தீமைக்கும் விளக்கிக் காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைம் நிலைத்திருந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் தகப்பனே இப்படி சொல்லி இருக்கிறீர் இந்த வார்த்தை எனக்குள்ளே நான் நம்பி இருக்கிறேன் இந்த நம்பிக்கையோடு கூட நான் வேண்டுதல் செய்கிறேன் எங்களை எல்லாத்தையுமே நின்று விடுதலையாக்கி காத்துக்கொள்ளும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்கள் குடும்பத்தை உங்கள் உங்களை சார்ந்தவர்களை உங்கள் சனங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தமது சிறகுகளாலே மூடி பாதுகாத்து கொள்வார் என்று தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கிறது அவர் தமது சிறகுகளாலே மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய் ஹலலூயா இந்த பாதுகாவலுக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் இரண்டாவதாக அவர் விண்ணப்பிக்கின்றார் பத்தொன்பதாம் யோவான் சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனத்தில் நீர் அவர்களை உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் நீர் எனக்கு தந்தவர்களை உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அவருடைய விண்ணப்பத்தை பாருங்கள் தீமேன் என்று காத்து கொள்ளுங்க தகப்பனே இரண்டாவதாக பரிசுத்தாய் காத்து கொள்ளுங்க வசனத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் வேறு ஒன்றும் அவர்களை பரிசுத்தப்படுத்த முடியாது சங்கீத புஸ்தகம் பனிரெண்டு ரெண்டில் சொல்லுகின்ற போது கர்த்தாவே தேவ பக்தி உள்ளவன் அட்டு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ளவர்கள் குறைந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இதையெல்லாம் அறிந்தவர்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி இருக்க வேண்டும் உருவாக வேண்டும் அவர்களால் தான் தேவண்டிய ராஜ்யத்தில் சென்று சேர முடியும் என்பதை அறிந்தவராய் அவர்களை பரிசுத்தமாக்க மாண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார் உம்முடைய வசனமே சத்தியம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை தானே என்னை கேட்கிற அன்பு ஆத்துமாவை இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் வசனத்தின்படி தங்களை காத்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் இந்த வேத வசனத்தை விட்டு நம் டீவியேட் ஆகி போய்விடக்கூடாது இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நாம் சாய்ந்து போகக்கூடாது இதுவே நமக்கு வழி இருக்கிறது இதுவே நம்மை நேர்த்தியான பாதையிலே நடத்துகின்றதாயிருக்கிறது எனவே தான் நாம் விண்ணப்பிக்க வேண்டிய இன்னொரு விண்ணப்பத்தான் உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் மூன்றாவதாக அவர் விண்ணப்பிக்கின்றான் விண்ணப்பிக்கின்றார் இருபதாம் வசனத்திலே என்னுடையவர்கள் என்னுடைய வார்த்தைகளை யாரிடமெல்லாம் சொன்னார்களோ அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டபுடைய அன்பை ருசித்த ஜனமே அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் அதனால் அந்த வார்த்தையை விசுவாசிக்கின்றவர்கள் அவர்களுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் இது ஒரு மாதிரி ஜபமாய் செய்து போயிருக்கிறார் இவர்களுக்காக மட்டுமல்ல என்னுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்த அவர்களுக்காகவும் நான் வேண்டுதல் செய்கிறேன் நாம் மற்றவர்களுக்காகவும் கர்த்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சுவாசிக்கிறவர்களுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நான்காவதாக இருபத்தி வசனத்திலே அவர் ஒரு வேண்டுதல் செய்கிறார் அவர்கள் எல்லாரும் ஒண்டாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒண்டாயிருக்கும்படி வேண்டுகிறேன் இன்றைக்கு இதுதான் இல்லை யூனிட்டி என்பது இல்லை யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் என்று பார்க்கிறோம் உண்டு உண்டு வாழ்வு இந்த ஒற்றுமை என்பது இன்றைக்கு இல்லை எங்கும் இல்லாத நிலை இருக்கிறது சபைகளிலே இல்லை குடும்பத்திலே இல்லை வீடுகளிலே இல்லை தேசத்திலே இல்லை அன்பு இல்லை அநேகடி அன்பு தனிந்து போயிருக்கிற இருக்கிறது என்னை கேட்கின்ற அருமையான ஆத்துமாவே நீ வேண்டுதல் செய்யலாம் நீ ஜெபிக்கலாம் நீ விண்ணப்பிக்கலாம் ஆனால் உன்னுடைய வேண்டுதல் இருக்கிறது அது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து சேர வேண்டும் என்றால் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டுவது என்ன ஒன்றாயிருக்கும்படி வேண்டுதல் செய் வீட்டிலே குடும்பத்திலே அநேகம் பேர் இருந்த ஜாயின் ஃபேமிலி இன்றைக்கு நியூக்ளியார் ஃபேமிலி என்று சிறு குடும்பமாய் மாறிவிட்டது மூன்று பேர் நான்கு பேர் ஐந்து பேர் என்ற நிலை அதிலும் சமாதானம் இல்லை ஒற்றுமை இல்லை எங்கே ஒற்றுமை எங்கே அன்பு அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது எனவேதான் பரிசுத்தாவியானவர் நமக்காக இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பில்லாத உள்ளமே அன்போடு தேவனை தேட நீங்கள் பாருங்கள் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது அன்புடையவர்களாயிருங்கள் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது உங்களை உங்கள் சத்துருக்களை உங்களை பயக்கிறவர்களை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் நாமோ நம்மை நேசிக்கிறவர்களையும் பகைக்கிறவர்களாயிருக்கின்ற ஒரு சூழலா இன்றைக்கு இருக்கிறது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் லிங்கன் என்கின்ற முன்னாள் அமெரிக்கன் பிரசிடன்ட் சொல்லுவார் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் மை எனிமி அண்ட் ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் அவருக்கு அநேக சத்துருக்கள் இருந்தார்கள் அந்த சத்துருக்களிடமும் அவர் போய் பேசுவார் அவர் அன்பாக இருப்பார் அப்போது அவரை சார்ந்தவர்கள் அவரிடம் கேட்பதுண்டு எப்படி உம்மால் இது சாத்தியமாகிறது அவர் சொல்லிய பதில்தான் என் சத்துருக்களை எனக்கு குறைக்க வேண்டும் என் தோழர்களை எனக்கு நண்பர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்னை இன்றைக்கு சத்துருக்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களா நண்பர்களை குறைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது சத்துருக்களை குறைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நண்பர்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களா நம்முடைய தகப்பனுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டுகிறேன் ஹலலூயா ஒன்றாயிருந்தால் இந்த உலகத்தில் எதையும் அந்த அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்களித்தவர் இருக்கிறார் இன்றைக்கு ஏன் சபைகளிலே அறுவடை காண முடியவில்லை தேசத்திலே அறுவடையை காண முடியவில்லை குடும்பங்களிலே பெரிய மாற்றங்களை காண முடியவில்லை அன்பு இல்லாததுதான் நாம் விண்ணப்பிக்க வேண்டிய காரியம் அநேக காரியங்களுக்காக விண்ணப்பிக்கிறோம் இவை எல்லாவற்றையும் நாம் தவிர்த்துவிட்டு விட்டு வீணான காரியங்களுக்காக அலைபாய்ந்து நாம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம் தேவையில்லாதது நாம் ஆண்டபடிய சமூகத்தில் செய்ய வேண்டியதை செய்கின்ற போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியம் தேடுவீர்கள் அதோடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அன்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் ஆண்டவரே குடும்பத்தில் ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம் கணவன் மனைவிகள் மனைவிக்குள்ளே பிரிவினை பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் இருக்கலாம் ஆண்டவருக்கு பயந்தவர்களாய் அவை எல்லாவற்றை விட்டுவிட்டு அன்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் ஒருவேளை எதிர்த்து நிற்கலாம் அவர்களிடத்தில் கோபம் கொண்டு அவர்களிடத்தில் வைராக்கியம் கொண்டு அவர்களை பிரித்துவிட நினைக்காதீர்கள் அன்புடன் அவர்களை ஏற்றுக் கொள்ளுங்கள் இருக்கும்படி ஒன்றாயிருக்கும்படி செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் தேவ மகிமை வெளிப்படும் எங்கே அன்பு இருக்கின்றதோ அந்த இடத்திலே தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள் கர்த்துடைய ஆசீர்வாதம் அந்த வீடுகளிலே தங்கும் அந்த குடும்பங்களிலே தங்கும் நீங்கள் மேன்மையை காண்பீர்கள் அந்த சபை விருத்தி அடையும் நீங்கள் செய்கிற தொழில் விருத்தி அடையும் எல்லா காரியங்களிலேயும் கர்த்துடைய மகிமை நிலையை காண முடியும் கடைசியாக அவருடைய விண்ணப்பம் யோவான் பதினேழு இருபத்தி நான்கில் சொல்லுகிறார் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் ஹலலூயா நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடனே கூட அவர்களும் இருக்க வேண்டும் ஹலலூயா ஆண்டவடிய வேண்டுதலை பாருங்கள் இன்றைக்கு நாம் செவிக்கின்றோம் நாம் ஆலயத்திற்கு சொல்லுகின்றோம் நம்முடைய பிள்ளைகள் எங்கே போகிறது திசை கட்டு போகின்றார்களா நான் இருக்கிற இடத்தில் என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று என் தகப்பன் வாஞ்சித்ததை போல குடும்பத் தலைவிகளாய் குடும்ப தலைவனாயிருக்கிற அன்பு சனமே உண்டிய பிள்ளைகள் போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் நீ விண்ணப்பிக்க வேண்டியது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் குடும்பமும் அவர்கள் ஒரு அதாவது பேழைக்குள் பிரவேசித்ததை போல தேவண்டிய ராஜ்ஜியத்தில் நாங்கள் குடும்பமாய் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டுபடிய வேண்டுதல் நான் போகிற இடத்தில் என்னோடு சார்ந்தவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என் என்னுடையவர்கள் என்னுடனே கூட இருக்க வேண்டும் என்பதுதான் வாஞ்சை உங்களை மட்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது அல்ல இந்த வாஞ்சை நம்மை சார்ந்தவர்களும் நாம் செல்லும் மேன்மையான இடத்திலே அந்த மேன்மையான ராஜ்ஜியத்திலே பரலோக வீட்டை சுதந்திரிக்க வேண்டும் என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறவளாயிருக்க வேண்டும் ஹலலூயா இந்த நேரத்தில் என்ன ஜபிக்க வேண்டும் என்ன ஆண்டவடத்தில் கேட்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை மாதிரியாய் வைத்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் எல்லா தீமையினும் எங்களை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே எங்களை சத்தியத்தினாலே நீரங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் மூன்றாவதாக நாங்கள் இந்த சத்திய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அதை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் அவர்களுடைய நில் ரட்சிக்கப்படும்படியாய் அவர்கள் நிலை நிற்கும்படியாய் அவர்களுக்காகவும் நாங்கள் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் நான்காவதாக நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் ஒன்றாயிருந்தால் அன்பாயிருந்தால் மட்டுமே சத்துரு ஓடி போக முடியும் நாம் ஜெயிக்க முடியும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண வேண்டுமென்றால் ஒற்றுமை ஒரு மனம் அன்பு இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே குடியிருக்கட்டும் அதற்காக வேண்டிக் கொள்வோம் ஐந்தாவதாக இவ்வளவான விண்ணப்பிக்க வேண்டியது என்று வேண்டினதை போல அவரோடு கூட நான் வாழ வேண்டும் என் குடும்பம் வாழ வேண்டும் என் சந்ததி வாழ வேண்டும் என் தேசம் வாழ வேண்டும் என் சபை மக்கள் வாழ வேண்டும் உலகத்தில் மக்கள் வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாஞ்சையோடும் வேண்டுதல் செய்ய வேண்டும் ஹலலூயா இப்படிப்பட்ட வேண்டுதல் நாம் செய்கின்றபோது போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய மனுவுக்கு அவர் நமக்காக பரிந்து பேசுவார் நம்முடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் ஹலலூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம் அநேகர் அநேக காரியங்களிலே செபித்து பதில் பெறாமல் இருக்கலாம் ஒன்று ஆத்துமாவை நீ அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் இருக்க முடியும் ஏனென்றால் அவர் பார்த்து கொள்வார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவராயிருக்கின்ற போது ஏன் நீங்கள் கலங்க வேண்டும் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்னே வைத்து நோக்கி கொண்டிருங்கள் அதன் பின்பு அந்த மனநிலையை அடைந்த பின்பு உங்கள் விண்ணப்பத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அநேக ஸ்தோத்திரம் எடுங்கள் அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் ஒருவேளை நீங்கள் விண்ணப்பித்த காரியத்தில் பதில் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உங்களுடைய ஸ்தோத்திர பலியினால் உங்களுக்கு கிருபை பெருகி அந்த காரியத்திலே வெற்றி உண்டாகும் ஸ்தோத்திரம் பண்ணுவதோடு கூட நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும் கர்த்தரை விடாமல் பற்றிக்கொண்டு கொண்டு அந்த காரியத்திலே வெற்றி தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் அதோடு நின்றுவிட அமல் நம்முடைய வேண்டுதலிலே நம் பலவீனமும் சோன்பு அடைந்து விடுவோம் ஆனால் பரிசுத்தாவியானவர் வேண்டுதல் செய்கின்ற போது நாம் பலன் அடைந்து விடுவோம் அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டியது ஆவியில் இடம் கொடுத்து அவர் பரிந்து பேசும் வரை நாம் விடாமல் வேண்டுதல் செய்து பரிசுத்தாவியானவரின் வேண்டுதலுக்கு இடம் கொடுக்க வேண்டும் பரிசுத்தாவியானவர் தாவியானவர் இடம் போது அந்த கண்ணீரின் ஜபம் உண்டாகின்ற போது உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைத்து விட்டது ஒருவேளை தான் பதில் தாமதமானதைப் போல சத்ருவினால் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளினால் உனக்கு தடை உண்டாகுமானாலும் கபரியல் தூதனை அனுப்பினது மட்டுமல்ல தூதனை அனுப்பி முறியடித்த தேவன் உன் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதிராய் நிற்கின்ற முறியடிக்கும்படியாய் தூதனை அனுப்ப தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் மட்டுமல்ல அப்படி நீங்கள் செபிக்கின்ற போது ஆவியிலே ஜெபம் பண்ணி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மன உறுதியோடு இருக்க வேண்டும் அடுத்ததாக ஆவியானவர் எனக்காக விண்ணப்பித்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிற ஜனமே மன உறுதியோடு இருங்கள் நிச்சயமாய் கத்தர் நான் கேட்ட காரியத்தை தந்தருவார் மன உறுதி மட்டுமல்ல அடுத்ததாக உங்களுக்கு இருக்க வேண்டியது காத்திருக்க வேண்டியது வாக்குத் தண்ணப்பட்டதை பெறும்படியாய் பொறுமை உங்களுக்கு தேவையாயிருக்கிறது இவை உங்களுக்கு இருக்குமென்றால் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் உங்கள் விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் அந்த விண்ணப்பத்திற்கு தேவ சமூகத்தில் இருந்து பதிலுண்டாகும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் விசுவாசியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஐஸ்வரியங்கள் மட்டுமல்ல தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு முதலிடம் கொடுங்கள் பரலோக நன்மைகளை சுதந்திரிக்க வாஞ்சியுங்கள் பரிசுத்தாவியானவர் தேவன் தேவ குமாரன் ஆகிய ஏசு கிறிஸ்து பண்ணின வேண்டுதல் விண்ணப்பத்தை நினைத்து கொண்டு அதை பின்பற்றுங்கள் தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்